ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரெஸ்வாக் குயின்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கூழுவத்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து கூழுவத்தல் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், அது ஃபுல்லாக காலியாகிடுச்சு. சரி, இங்கே பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணோம், ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூழுவத்தல் பண்ணுறதுக்காக 2 கிளாஸ் அளவுக்கு வந்து இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் 3 பச்சை மிளகா, 2 வெள்ளைப்பூடு எடுத்துக்கிறேன். வெள்ளைப்பூடு வந்து கீறி வச்சுருக்கிறேன். அப்புறம் நம்ம இதை வந்து கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகாவையும் வெள்ளைப்பூடையும் சேர்த்துடலாம். இட்லி மாவு அரைச்ச கிரைண்டரு, அதோடய வந்து அன்றைக்கே வந்து நான் இதுவும் வந்து அரைச்சேன். இப்போ வந்து அரிசியை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். குருணை குருணையாக இல்லாமல் நல்லாவே வந்து மையாக அரைச்சிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன். குருணை குருணையாக இருந்தோம்னா வேகிறதுக்கும் லேட் ஆகும், நம்ம கூழுவத்தல் ஊற்றுறப்பவும் காயறதுக்கும் வந்து லேட் ஆகும், ஆயிலும் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நல்லா எவ்வளோ மையாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு மையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைங்க. ஃபஸ்ட்டே வந்து நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இந்த அரிசி வந்து நல்லாவே அரைக்காது, மையாக அரைக்காது. அதனால் இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு வடை சட்டியில் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு நான் ஹாட் வாட்டர் வச்சுருக்கிறேன். அது கொதித்ததுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்கிற மாவை வந்து மெதுவாக இந்த மாதிரி கிளறிக்கிட்டே வந்து மெதுவாக சேர்க்கணும். இது வந்து கட்டி பிடிச்சிடும், சீக்கிரமாக வந்து அடியும் பிடிக்கும். அதனால் வந்து மெதுவாக வந்து சேர்த்து இந்த மாதிரி கைவிடாமல் வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாவு வேகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே தான் இருக்கணும் பக்கத்துலேயே இருந்து. இது வந்து இட்லி அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம வேணும்னா புழுங்கல் அரிசி இல்லை பச்சை அரிசி கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். ரேஷன் அரிசி கிடச்சா அதில் கூட நம்ம இதே மாதிரி ஊற வச்சு நல்லா அரைச்சி இது மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பச்சரிசி மாவு வந்து நம்ம மிஷினில் அரைச்சி வச்சுட்டு அதையும் வந்து இதே மாதிரி நல்லா காய்ச்சி பண்ணலாம். இப்போ வந்து கொஞ்சம் திக்காகிடுச்சு, அதனால் வந்து ஹாட் வாட்டர் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறேன். நல்லா சுடு தண்ணியாக வச்சுட்டு சேருங்க. திரும்பவுமே வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் வந்து மாவு வந்து வேகலை, இன்னும் 10 மினிட்ஸு அந்த மாதிரி ஆகும் வேகிறதுக்கு. இப்போ வந்து நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன். கைவிடாமல் வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம வச்சுட்டு எங்கேயா போயாச்சுன்னா நல்லா பாத்திரம் ஃபுல்லாக நல்லா அடி பிடிச்சிடும். இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம ஊற்றுற மாதிரி அளவுக்கு இந்த கூழ் வந்து இருக்கணும். அப்புறம் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகத்தை வந்து நல்லா கையால் நல்லா கசக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயம் வந்து சேர்த்தேன், அது வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அந்த டைமில். சேர்த்துட்டு 1 தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போவே வந்து உடனே வந்து ஊற்றணும், ஆறிடுச்சுன்னா அப்படியே கட்டி ஆகிட்டே போகணும். அதனால் வந்து நம்ம காய்ச்சின உடனே ஊற்றியாச்சுன்னா ரொம்ப ஈஸி. நான் வந்துட்டு பால்கனியில் தான் ஃபஸ்ட்டு ஊற்றலாம்னு நினச்சோம், அதுக்கப்புறம் அங்கே ரொம்ப டஸ்ட் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு பால்கனி பக்கத்தில் உள்ள ரூம்லேயே வந்து ஒரு பாயை விரிச்சிட்டு அது மேலே வந்து வேஷ்டியை வந்து நல்லா ஈரமாக்கிட்டு அதை வந்து விரித்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து மாவு வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள், ஈஸியாக நம்ம ஊற்றிடலாம். வந்து பக்கத்தில் வந்து ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து இந்த கூழ் ஆற ஆற வந்து கட்டி ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து ஹாட் வாட்டர் வந்து பக்கத்தில் வச்சுட்டு தேவையான அளவு சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக வந்து நாங்கள் ஊற்றியாச்சு. இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஊற்றி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 ஹவர் ஆச்சு எங்களுக்கு. அந்த பாயில் வந்து 1/4 வாசி அளவுக்கு இருந்தது. அப்புறமா இது மறுநாள் காலையில்,
எல்லாமே வந்து அப்படி மேலே தனித்தனியாக வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம காய வச்சு வச்சிடலாம். பிளேட்டில் இல்லை ஒரு பேப்பரில் விரித்து வச்சு நம்ம காய வச்சு வச்சிடலாம். இது வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துருச்சு. சப்போஸ் வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரலன்னா இந்த வேஸ்ட்டியை வந்து திருப்பி வச்சுட்டு லைட்டாக வந்து தண்ணி தெளிக்கணும் ஃபுல்லாகவே வந்து. அதுக்காக நிறையா தண்ணி தெளிக்காமல் லைட்டாக வந்து தெளிச்சுட்டு அப்படி எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இது ஒரு ட்ரையல் தான், நாங்கள் வந்து சரி ஊற்றி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் ஊற்றி பார்த்தோம். சரி எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலான்னு ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. குழுவத்தில் எல்லாத்தையுமே வந்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் வந்து ஒரு 4 days ஆகும் இது காயறதுக்கு. அந்த ஜீரகம் வந்து ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது பாருங்கள். அந்த இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்போ அந்த ஜீரகத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் வந்து கிளாத்து காய போடுற ஸ்டாண்டில் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரை கட் பண்ணி விரிச்சிட்டு அது மேலே வந்து போட்டு காய வச்சு வச்சுருக்குறேன். பால்கனியில் வந்துட்டு வெயில் அடிக்கலை, இருந்தாலும் நான் காய வச்சேன். ஆனால் 4 days வந்து நல்லா ட்ரையாக காஞ்சிருச்சு. சவுதியில் அடிக்கிற வெயிலுக்கு அந்த ஹாட் ஏர்லேயே வந்து நல்லா காஞ்சிருச்சு. அப்புறம் நான் காய வச்சு வச்சுருந்தால அதனால் ஒரு புறா வந்து வந்துச்சு பார்த்துட்டு, ஆனால் சாப்பிடலை, அது வந்து போயிடுச்சு. அப்புறம் இது வந்து 4 days அப்புறமா நல்லாவே வந்து ட்ரை ஆயிருச்சு. நல்லா இந்த மாதிரி சருகு மாதிரி நல்லா காஞ்சிடணும், இந்த மாதிரி சவுண்டு வரணும் நம்ம பிளேட்டில் போடுறப்போ, அந்தளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி பார்த்துடலாம். எண்ணெய் வந்து சூடானதும் இதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணால் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. ரொம்பவே நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. சவுதியில் வந்து கூழுவத்தல் ஊற்றுனது. நீங்களும் வந்து கூழுவத்தல் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.